இன்றைக்கி பொரி வறுக்க போகிறோம். பொரி எப்படி வறுக்கிறதுன்னு காட்டுறேன். பொரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோணும். கடலை கொஞ்சம் மஞ்சள் பொடி, நடக்கல கொஞ்சம் பூண்டு, வரமிளகாய் ஒன்று, கருகாப்பில் கொஞ்சம், சீரகமும் கடுகும் போட்டு இப்போ வறுக்க போகிறோம். வறுத்தால் இந்த குளிர்காலத்துக்கு குழந்தைங்க நல்லா காஃபி சாப்பிடும்போது சாப்பிடுங்க, பெரியவங்களும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கு இந்த குளிருக்கு. இப்போ செய்ய போகிறோம். இப்போ அடுப்பு பச்சை வைக்க போகிறோம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் தான் போடணும், நல்லாயிருக்கு தேங்காய் எண்ணெய் போடுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சது, இதெல்லாம் போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, சீரகம் பூண்டு எல்லாம் போட போகிறோம். போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கினது, கடலை, இந்த நல்ல கடலை, மஞ்சள் பொடி எல்லாம் போடப்போ, கொஞ்சம் இது பூண்டு நல்லா இதானது போடப்போம். இப்போ கடலை மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வறுக்க போகிறோம். கூட இந்த பொரி போட்டு வறுக்கிறோம். நல்லாயிருக்கும். இந்த பொரி போடுறோம். கொஞ்சம் வறுத்து விட போகிறோம். மழை காலத்துக்கு குளிர் காலத்தில் முறுமுறுன்னு காஃபி சாப்பிடும்போது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரே அது மிக்சர் அது இது சாப்பிட்றது, பொரி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சளி கிளி இருந்தாலும் கூட நல்லா வந்துடும், சளியெல்லாம் பிடிக்காது, வந்துடும். சளி பிடிச்சிருந்தாலும் கூட நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சு வச்சுட்டேன், டப்பாவில் போட்டு வச்சுட்டா அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும். எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சாயந்தரம் வந்து அது இது சாப்பிட்றதுக்கு எண்ணெய் பொருளுக்கு இது பொரி சாப்பிட்டா சளி கிளி இருந்தாலும் நல்லா சளிக்கெல்லாம் நல்லது, குழந்தைய விரும்பி காரம் இல்லாமல் சாப்பிட்டுக்கும். இப்போ வறுத்தாச்சு, இப்போ இறக்கி பார்க்கலாம். இப்போது பொரி வறுத்தாச்சு பாருங்கள். காஃபி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், இந்த குளிருக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.